ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிகா ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து வளையல் மாலை எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் வந்து இந்த வளையல் மாலை வந்து அம்மனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அது எப்படி இப்போ ஈஸியாக செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு நூலை எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த நூலை கட்ட போகிறோமோ அந்த நூலை வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் அது வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும். ஒரு வளையல் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டு கட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டைட்டாக கட்டிக்கணும். அடுத்தது வந்து செகண்ட் வளையலை வச்சு அந்த வளையல்குள்ளேருந்து நூலை வந்து வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு சுற்றணும், அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு தடவை, ஒரு வளையலை வச்சுட்டு அந்த வளையல்குள்ளேருந்து வந்து நூலை வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த வளையலை ஒரு சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இதே மாதிரி தான் எல்லா வளையலையும் செய்யணும். நம்ம எவ்வளோ வளையல் போடுறோமோ அந்த வளையல் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து லாஸ்ட்டு வளையலையும் நம்ம ஃபஸ்ட்டு வளையலில் செஞ்ச மாதிரியே லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு டைட்டாக முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டு கொஞ்சம் நூல் வந்து விட்டுறணும். அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா நூலுக்காகத்தான் நம்ம விட்டுறோம். இந்த வளையல் மாலை வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணியும் கட்டிக்கலாம், இல்லை தனியாக ஒரே கலராக கட்டுறதுனாலும் கட்டலாம். இதுலேயே வந்து நான் 3 types வந்து கட்டியிருக்கேன். ஒன்று வந்து எல்லா கலரும் கலந்து கட்டியிருப்பேன், இன்னொன்று வந்து ஒரே சிங்கிள் கலர் ரெட் கலராக ஃபுல்லாக கட்டியிருக்கேன், இன்னொன்று வந்து குட்டி பேங்கிள்ஸ் குழந்தைங்க பேங்கிள்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.